போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்து 2 மாதம் மருத்துவம் பெற்று முழுமையாக குணமடைந்து ஒருவர் மீண்டு வந்தால் அவருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். சென்னை கண்ணகி நகரில் மக்கள் நல்வாழ்வுத்துறை, தமிழ்நாடு தேசிய நலவாழ்வு குழுமம், அரசு மனநல மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் மற்றும் TTK மருத்துவமனை இணைந்து நடத்தும் நட்புடன் உங்களோடு எனும் மனநல மருத்துவம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தந்தை குடிப்பவராக இருந்தால் அவரிடம் பள்ளி கருவிகள் உள்ளிட்ட எதையும் மாணவ மாணவிகள் வாங்க வேண்டாம் எனவும், கணவன் குடித்துவிட்டு வந்தால் மனைவி சமைத்து போட வேண்டாம் என்கிற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தினார். தமிழ்நாடு தேசிய நல்வாழ்வு குழுமம் சார்பாக தமிழகத்தில் போதை மறுவாழ்வு மையங்கள் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த பகுதிகளை கண்டறிந்து புது வாழ்வு சேவைகளை வழங்கவும், அப்பகுதிகளில் மருத்துவ சேவைகள் கிடைக்கும் வகையில் கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்து 2 மாதம் மருத்துவம் பெற்று முழுமையாக குணமடைந்து ஒருவர் மீண்டு வந்தால் அவருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளாா்.